வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே தொழில். அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள், வாழ்க. தீபாவளி திருநாளில் இதுல ஆர்வம் இருந்து வந்திருக்கிறார் தமிழர்களுக்கும் எக்ஸ்ட்ராவா நன்றி சொல்லுங்க. நம்ம அதுதான் விரும்புகிறோம், இது இதில் தான் விருப்பம் இருக்கணும். ஆனால் பழக்கம் அப்படி இல்லை, அதனால அந்த கவனத்தை திருப்பி இதில் செலுத்தி வரணும். இப்படி வந்திருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முயற்சி எடுத்து தானே வந்திருக்காங்க, அதனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இதையும் படிந்த நன்றி ரொம்ப நன்றி. ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடலாம், அதிக நேரம் உட்கார. ஒரு சின்ன இன்சிடென்ட். ஒரு குரு தன்னுடைய சீடர்கள் எல்லாம் வரச்சு நிறைய நாள் பாடம் நடத்திருக்காரு, எல்லாரும் தயாராயிட்டாங்க, அமைதியா இருக்கிறாங்க. அந்த அமைதி நிலையில வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க, இட்ஸ் ஏ ஸ்டேட் ஆஃப் பர்மனன்ஸ். அந்த மௌனம் மகா மௌனமாகிற அதுதான் அல்டிமேட். அந்த நிலையில தான் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே நல்ல திறமை வந்துச்சு, நல்ல ஞானம் இருக்கிறது, எல்லாம் பிரிய போறாங்க. இனிமே போய் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம். அந்த நேரத்தில் அந்த குரு, நீங்க எல்லாம் கற்று தேர்ந்து விட்டீர்கள், உங்களை நான் இப்ப டெஸ்ட் பண்றதுக்காக இல்லை, உண்மையாவே எனக்கு ஒரு டவுட், ரொம்ப சிம்பிளானது. நீங்களாம் மெத்த படிச்சவங்க, நிறைய படிச்சிருக்கீங்க, நிறைய கத்துட்டு இருக்கீங்க, நிறைய பிராக்டிஸ் பண்ண, பயிற்சி பண்ண, அட்டைன்மெண்ட்ஸ் நிறைய பண்ணிருக்கீங்க, பல விதமான ஆற்றல்களை பெற்றிருக்கிறது. அதனால நீங்க ரொம்ப எளிமையா எனக்கு ஒரே ஒரு வார்த்தை என்ன கேட்க போறாரு அப்படின்னு யோசனை பண்ண, அப்ப இவர் கேட்கிறார், ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும் எனக்கு பொருள் சொன்னீங்க, என்ன வார்த்தையா? வெளிச்சம். வெளிச்சம் என்பது யாது? அதான் கேள்வி. மறுபடியும் ஒருத்தர் முகத்து ஒருத்தர் பாக்குறாங்க, ஏன்னா வெளிச்சம் இதுக்கு அர்த்தம் தெரியல குருவுக்கு. அப்படி ஆமா, உண்மையிலே தெரியல. நீங்க கொஞ்சம் சொல்ல, வெளிச்சம்னா சூரிய ஒளி போட்டு நான் ஒரு பொருள் எல்லாம் புலன்படுகின்றது. வெளிச்சம் சொல்லணும், வெளிச்சம் பட்டாதான், ஒரு பொருள் மேல வெளிச்சம் பட்டாதான் பிரதிபலிப்பு தத்துவத்தில் அது நமக்கு காட்சியாக கிடைக்கும். ஆன்சர் தப்புன்னு சொல்ல முடியாது. மறுபடியும் குரு சொல்றாரு, சரியான ஆன்சர் தான், சரியான வழியதான் சொல்லியிருக்கீங்க, ஆனா நான் எதிர்பார்க்கறது இல்லை. இன்னும் ஆழமா, இன்னும் ஆழமா, இன்னும் ஆழமான்னு ஒரு 10 முறை சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க எதையோ சொல்றாங்க, வெளிச்சம்னா இருட்டுல இருந்தா நமக்கு ஒண்ணும் தெரியாது, வெளிச்சு இருந்தாதான் எல்லாம் போகுது. சரி, இயற்கையா வெளிச்சம் இல்லைன்னா செயற்கையா நாம டார்ச் செல்ல வச்சு பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டி இருந்துக்கா தெரிய வைக்கலாம், வெளிச்சம் வரும். இந்த வெளிச்சம் வெளிச்சம் இதையதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆஹா, நான் கேட்டது இது இல்லை. மாணக்கர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கியூரியஸா இருக்காங்க, என்னதான் சொல்லப்படுறாரு. சரி, நானே சொல்லிடுறேன் சொல்லி ஆரம்பிச்சு
எந்த அந்தஸ்தும் இல்லாத மிக எளிமையான ஒரு சாதாரண மனிதனின் உணர்வுகள் துயரங்கள் எப்போது ஒருவருக்கு முழுமையாக உணர முடிகின்றது அவரிடம்தான் வெளிச்சம் இருப்பதாக படம். அவருக்கு இருக்கிற அந்த உணர்வு தான் வெளிச்சம். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? ஞானம் தான் வெளிச்சம். அந்த வெளிச்சம் எதற்கு பயன்பட வேண்டும்? இப்ப உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருச்சு, நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு என்ன தெரியணும்? இந்த வெளிச்சத்தை வச்சு எதை பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா, பிறருடைய உயரங்களும் அவர்களுடைய உணர்வும். ஏதோ சிரமப்படுறாங்க பொழுது என்ற உணர்வு நமக்கு வரும், அப்பதான் அது வெளிச்சம். வெளிச்சம் போட்டு காட்டுன்னு சொல்றோம் இல்லையா? ஜஸ்ட் லைக் டார்ச் லைட். ஞானி என்ற ஒருவர் போன்றோம், அவர் போற இடத்துல யாரு என்ன கஷ்டப்பட்டாலும் நல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கும். இந்த விளக்கத்தை தான் நான் எதிர்பார்த்திருந்தேன். அந்த விளக்கம் யாரும் சொல்ல, வெளிச்சம் என்பது தான் இல்லை நல்ல கவனிக்கும். அது ஏதோ அந்தஸ்து இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்கன்னு அதுக்காக அந்த உணர்வு இல்லை. மிக மிக சாதாரணமான ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு நபர், ஒரு உயிர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எந்த விதமான முக்கியத்துவம் இல்லை, படிப்புல இல்லை, செல்வத்துல இல்லை, வசதியில இல்லை, இல்லை உடல் அமைப்புல இல்லை, கவர்ச்சியா இல்லை, கலர்ல இல்லை, அப்படி எல்லாத்துலயுமே மைனஸ். அப்படிப்பட்ட ஒரு ஆளுகிட்ட இருக்கிற துன்ப உணர்வுகள் உங்களால உணர முடியும். அப்படி உணரக்கூடிய ஆச்சரியம் தான் வெளிச்சம் என்று பேர். ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் புதுமையாகவும் வெளிச்சத்துக்கு ஒரு விளக்கம் எல்லாம் ஆயிடுச்சு. எல்லாம் படிச்சுட்டோம் முடிச்சுட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த ஒரு வார்த்தை பொருள் தெரியலையே கொள்ள. வெளிச்சம் என்பது ஞானம். எப்போது அது வெளிச்சம் என்றால், மிக மிக கீழ் நிலையில் உள்ள ஒரு நபர் அவருக்குள்ள சிரமம், அவருக்குள்ள துயரம், அதை அவர் உணர்கின்ற விதம், அவருடைய உணர்வு டோட்டலா சொல்லணும். அந்த உணர்வுகள் அப்படியே நம்ம உணர்வோட பிரதிபலிக்கும். நமக்கு அது அப்படியே பிக்சர் மாதிரி நமக்கு தெரியும். அப்போ நம்ம கிட்ட வெளிச்சம் இருக்கு. ஆழமா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சத்துக்கு தான் ஞானம் என்று கொஞ்சம் ஆழமான சிந்தனை. இன்னைக்கு தீபாவளி நாள்ல வெளிச்சத்தை பத்தி சொல்லிருக்கோம். நல்ல ஆழமா திப்போன்ற சிந்தனை கூறியது அடிக்கடி சொல்லணும். இதை கை கொள்ள வேண்டும், உங்களுடையதாக்கி கொள்ள வேண்டும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கேன் சொல்லிட்டு கூட அவங்கதான் சொன்னாங்க. ஆனா அது இப்ப என்னுடையது ஆயிற்று. ஏன்னா அதை நான் சுவீகரித்துக் கொண்டேன்னு சொல்லுவாங்க. சுவீகாரம் பண்ணுவோம். அது என்னது, இனிமே அது என்ன உங்களது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நாலேஜ் டிரான்ஸ்பர் அப்படியே பார்க்கறது கேட்கறதோட இல்லாம that you must get it in yourself and you get the transformation of that. அதத்தான் வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்கு தெரிய வேண்டியது பிறருடைய துயர உணர்வுகள். பிறரின் பிற உயிர்களின் இன்பத் துன்ப அளவினை உள்ளத்தால் எடுத்து உணர்ந்து அதை போக்கும் முயற்சி என்று வந்ததோ அதுதான் அறம் தோன்றிச்சு. அறம் மனிதனுக்கே உரிய தனியை பண்ணும். எந்த விலங்குகளோ பறவைகளோ ரூல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், இது இப்படி செய்யக்கூடாது அது இதுதான் ரூல்ஸ்.
இதுதான் அதனுடைய நியதி விதி அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்படி கிடையாதுன்னு நாம சொல்றோம், ஆனா அவையெல்லாம் விலங்குகளுக்கும் நேதியோடு தான் நடந்தது. அது அவங்க அந்த உயிர்களினுடைய தன்மை அல்லது இயல்பான இறைமையில இயக்கி கொண்டது மாதிரி. அதெல்லாம் நம் மனிதன் தனக்கென்று சிந்திக்க மாற்றக்கூடிய அதனால இவன்தான் அட்வைஸ் சொன்னாலும் கூட அதையும் சிந்திச்சு சிந்திச்சு பார்த்து நெகட்டிவ்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு பழக்கமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது அதாவது தானே நேர்மறை எண்ணங்கள் இருக்க வேண்டும் அல்லது பிறரிடம் இருந்தாவது அதை தானா இருக்கணும் இல்லை சொற்கச்சாவது இருக்கணும் இல்லை சுய பிடிச்சாது இருக்கணும் சொல்லணும் இல்லையா. அந்த வெளிச்சம் என்ற வார்த்தைக்கு இவ்வளவு ஆழ்மனம் கொண்டு இருக்கு. உங்களுடைய பார்வை தீச்சின்னமாக இருந்து மற்றொரு படும் துயரங்களை எல்லாம் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு கூட அனுப்பிச்சுதான் அதுதான் கண்ணு. அந்த ஸ்கேன் பிரிண்ட் எடுத்தீங்கன்னா அதுதான் மனசு, அதுதான் ஞானம். வாழ்த்தோட வாழ்த்தோட நன்றி. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், சீக்கிரமாகவே முடிச்சுக்கலாம். கொஞ்சம் சுருக்கமா என்ன கேள்வி கேட்கணுமோ கேள்வி.